Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the main news in the video. Skip the video. ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது தவிர்த்து எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருந்த நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட நிஃப்டி வீக்லி அனலிஸ் எவ்ரி சண்டே போடுற வீடியோ பார்த்திங்களா க்ளீனாக தெரியும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் போட்ட வீடியோலேயே போட்டிருந்தேன், மேக்ஸிமம் டவுன் சைடு இந்த வாரம் பார்த்திங்கன்னா 24,550 வரைக்கும் தான் போகும்னு போட்டிருக்கேன். சப்போர்ட்டிவாக நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ இன்கேஸ் தேவைன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,900 வரைக்கும் அப்சைட் மொமெண்டமில் போயிட்டு இருந்த ஸ்டாக்கு. அது இல்லாமல் இப்போ திடீர்னு ஜெஃப்ரீஸ் வந்து பிஎஸ்சி வந்து அன்ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்டில் இருக்குன்னு சொல்லி அதை வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தவர் இப்போ வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்துருந்த ஏடியர் டார்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தாருன்னா 3,500 வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தார். பட் இப்போ அவர் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையிலேருந்து 22% கிட்டத்தட்ட வந்து இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 22% இறங்கிச்சுன்னா என்ன ரேட்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 2,850 ரூபாய்க்கு வரும்னு சொல்லியிருக்கார். ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஸ்டாக் வச்சுருக்கோங்க, கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5% நேற்று இறங்குச்சு, பட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே தாங்கி பிடிச்சி அப்படியே மேலே வந்துருச்சு. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 205% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் லாஸ்ட் 1 மந்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கோங்க, கொஞ்சம் காஷியஸ். ஏன்னா சில டைம் வந்து இறங்கிச்சின்னா ப்ராஃபிட்டபிள் இதை புக் பண்ணாமல் மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 4,900 இப்போ கிட்டத்தட்ட 4,400 கிட்டத்தட்ட 500 ரூபா கிட்டத்தட்ட கம்மியாகி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ. விப்ரோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க இன்கம் வந்து 21% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க அந்த நேரத்துலேயே வந்து 1:1 வந்து போனஸ் இஷ்யூ தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போனஸ் இஷ்யூக்கான ரெக்கார்டேட் இன்னும் அறிவிக்கவே இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் December 15th கிரெடிட் ஆகாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் வந்து இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ஆக்கில் நம்மளுக்கு போனஸுக்கான அறிவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தற்போதைய பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 6.8% வந்து குவார்டர்லி க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஆனுவலாக பார்க்கும் பட்சத்தில் அதாவது இன்கம் பொறுத்த வரைக்கும் 21.3% வந்து ஆனுவல் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே முன்னாடியே படித்தது பார்த்தது. அது இல்லாமல் இவங்களோட கிராஸ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22,300 கோடி. அதில் பார்த்திங்கன்னா இயர் ஆன் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்திங்கன்னா 1.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்திங்கன்னா 1% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா விப்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ரெகுலராக போனஸ் கொடுக்குற கம்பெனி. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்பயும் வந்து ஒரு 1:1 ரேஞ்சில் போனஸ் தரதாக இருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 550 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் போனஸ்க்காக வாங்குற மாதிரினா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போனஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு போனஸ் 1:1 அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்கேஸ் போனஸ்க்காக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஒரு கரெக்ஷன் ஒரு 500 அந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட போனஸ் இஷ்யூ வந்து ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28. அதாவது அம்பானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபாவளி ட்ரீட்டாக அவங்களுக்கு இருக்கும், நாங்கள் கொடுக்குற போனஸ் 1:1 போனஸ் கொடுக்குறோன்ட்ருக்காரு. ஸோ நீங்கள் இன்கேஸ், ஏன்னா அக்டோபர் 20 தான் ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2718 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏழியராக நம்ம இது வரைஞ்சது தான், இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எடுக்கும், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது நான் வரையும் போது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சி அதுக்கு கீழே இருக்க 2652 சப்போர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அது வரைக்கும் போகல, அதுக்கு முன்னாடி ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மேலே ஏறிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த 2770-80 ரேஞ்சை பிரேக் ஆனால் தான் ரிலையன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே, அப்படி இல்லைன்னா கீழே இறங்கும். ஸோ 1:1 போனஸ் இஷ்யூ கொடுக்குற மாதிரி இருந்தால் அட் ப்ரெசன்ட் கரண்ட் லெவலில் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1350 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் ஷேர் வந்து கிடைக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ், ஏன்னா அன்றைக்கி ப்ரைஸ் மாறலாம், 1 2700 போகலாம் இல்லை 2600 போகலாம். தற்போதைய இருக்கிற ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு போனஸ்க்கு அப்புறம் 1350 54-55 அந்த ரேட்டில் உங்களுக்கு வந்து போனஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐடிசி. இது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இறங்கிக்கிட்டு இருக்கே இப்போ வாங்கலாமான்ட்டு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சார்ட் வரைஞ்சிருக்கோம், நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐடிசி பார்த்திங்கன்னா நம்ம 7 இயராக வரைஞ்சது தான், நீங்கள் 7 இயராக நான் ஐடிசி வீடியோவும் எடுத்து பாருங்கள். இந்த 480 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு சொன்னேன், பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட 478-479 ஓப்பன் ஆகி முடியும் போது ரிவர்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 490 வரைக்கும் போச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து இப்போதைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இன்கேஸ் இந்த ஏரியா பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக 460-440 லெவல் விலைக்கு கீழே இறங்க அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஏரியா ரிவர்சல் கொடுக்கும் பட்சத்தில் ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 7 இயர் ஹையான 510-520 வரைக்கும் இனிஷியல் மூவ் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 480 லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் மேக்ஸிமம் ரிவர்சல் எடுக்க தான் பார்க்கும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 479 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும், ஓகேங்களா. ஐடிசியை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக்கு வந்து ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்க ஸ்டாக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் நான் 7 இயராக சொன்னேன், 950-1000 வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சு, நான் அப்புறம் சொல்லி 1150 வரைக்கும் போயிடுச்சு, பட் இப்போ திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அதாவது டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ 900 இந்த 898 நம்ம இது இந்த ஹரிசான் லைனும் 7 இயராக வரைஞ்சது தான். ஸோ இந்த லெவல் இந்த 890-900 வந்து இந்த இப்போ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். 7 இயராக பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டு தான் ரிவர்ஸ் எடுத்துக்கு, அதாவது நேற்று வந்துச்சு இன்றைக்கி இறங்கிட்டு திருப்பி இந்த கிட்டத்தட்ட 890-900 ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இது ரிவர்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு இமீடியட்டாக எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்திங்கன்னா 970 லெவல் வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 970 பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு அப்சைட் போகும். ஸோ இன்கேஸ் 890 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக 840 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்சஸ் இருக்கு டாடா மோட்டார்ஸ் வரைக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க, நம்மளுக்கு இந்த கேண்டில் இருந்து ஃபர்தராக அனதர் கேண்டில் வரும் பட்சத்தில் வாங்குறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லையா கிளியர் கட்டாக உங்களுக்கு தேவைன்னா இந்த 970 கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 7 இயர் போன மாதிரி 1160-1180 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு 3 ஸ்டாக்கு பார்க்க போகிறோம், அதாவது ஒரு மினிமம் 30% வந்து ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி தான் ஒரு 3 ஸ்டாக் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் லிமிடெட். ஐசிசி பேங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட 889,000 உள்ள கம்பெனி. இவங்க கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குது 1663 ரூபா. 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 1362, லோ பார்த்தீங்கன்னா 899. ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18.8%.
டெப்ட் 6.45 எப்பயுமே பேங்கிங் செக்டர் வந்து ஃபைனான்ஸ் தரதுனால உங்களுக்கு டெப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஇஜி ரேஷியோ 1 கீழே இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45.5% ஸ்டேக் வச்சுருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 44.4%. இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35%. ஸோ டிசம்பர் வந்து நெருங்கினால தேர்ட் குவார்ட்டர் ஃபினிஷிங்னால கொஞ்சம் ஆஃபர்ஸ் அது மாதிரி எல்லாம் தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து மினிமம் 25-30% வந்து ஒரு அப்பர் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஐசிசி பேங்க் இருக்குது. இன்கேஸ் இதை நியர்பையில் வந்து இந்த 52 வீக் ஹையான 1362 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக 1500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 19.2%, சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 17.2%. ஓகேங்களா. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஸ்டாக்கு. இது வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 128,335 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க 248. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 188, ஹை பார்த்தீங்கன்னா 300. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 6.74, இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இவங்க 16.7% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 64% ஸ்டேக் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 9.87, டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 16.4. இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%, 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 40%, சேல்ஸ் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.5%. ஸோ 7 இயராக நம்ம ஐசிசி பார்த்தோம், ஐசிசி பேங்க்கும் அவங்களும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17%, இதுவும் ஒரு 17.5%. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிஇஜி ரேஷியோ 1 கீழே இருக்குது. அது இல்லாமல் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 568 இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு வந்து அதோட டபுளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சீப்பர் வேல்யூவேஷனில் அட் ப்ரெசன்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மினிமம் 25-30% வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கு. கர்நாடகா பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 8406 கோடி. இங்கேயும் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 11.2, ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 6.9. அதே நேரத்தில் பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.28, இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 397. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஇஜி ரேஷியோ 1 கீழே இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸோடு அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனை தான் அட் ப்ரெசென்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 13.7 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. நல்ல ஒரு டிவிடெண்ட் தந்துக்கிட்டு இருக்க கம்பெனி. 2.47%. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 10% ஸ்டேக் வச்சுருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 22%. லாஸ்ட் 1 இயர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக்கும் கூடிய விரைவில் அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த டிசம்பர் அந்த ரேஞ்சுக்குள்ளே மினிமம் 25-30% வந்து ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா பல்காலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 5, 4, 10 அப்படின்ற மாதிரி சின்ன கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.